ஒரு சினிமாவோட இரண்டாம் பாகம் தயாரிக்கிறதுக்கு ஒரு சில டைரக்டர்களுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். பெரிய பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் இல்லை பெரிய ஹிஸ்டாரிக்கல் படமாக இருந்தால் 1-2 வருஷம் ஆகலாம். ஆனால் இங்கே ஒரு சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிருக்கு 2 பாகம் வெளியே வர்றதுக்கு. இப்போ இருக்கிற நவீன சினிமாவில் எவ்வளவோ புதிய புதிய யுக்திகளையும் புதிய புதிய டெக்னாலஜியும் பயன்படுத்தி நிறையா ரெடிமேடாக சினிமா கேமராக்கள் மார்க்கெட்டில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி என்னோடய சினிமாவுக்கு இப்படி தான் கேமரா இருக்கணும், இந்த ஃபீச்சரோட இந்த கேமரா வரணும், இப்படி தான் எனக்கு இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் அந்த கேமராவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் நிறையா மெனக்கெட்டு தன்னோட இந்த ஒரு சினிமாக்காக தனி கேமராவே உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தோட அவுட்கம் எப்படி இருக்கும்? நவீன காலகட்ட சினிமா துறையில் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி இருக்கும்போது தன்னோட சினிமாவோட ஒரு பகுதி வந்து முழுக்க முழுக்க தண்ணீரை சார்ந்தே இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால அந்த தண்ணீரை சார்ந்து இருக்க போகிற இந்த சினிமாவில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் நான் தண்ணிக்குள்ளேயே தான் ஷூட் பண்ணுவேன், இந்த சினிமா வந்து இது இப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை செஞ்சு ரியல் வாட்டரையே பயன்படுத்தி ஒரு சினிமாவோட ஒரு பாதி பகுதி முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சினிமா எவ்வளோ உலக தரத்தில் இருக்கும்? ஆமாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ வெளியே வந்திருக்கிற அவதார் 2 பாகத்தை பற்றி தான், பை ஜேம்ஸ் கேமரன். இன்றைக்கி நம்ம இந்த அவதார் படத்தோட 2 பாகத்தை பார்க்க போயிட்டுருக்கோம், அதுவும் 4D டெக்னாலஜியில். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறேன், வாங்க படத்தை பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம துபாயில் அந்த அவதார் படத்தை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். காலையில் 11:30 ஷோ, இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது, போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடலை, இதுக்கப்புறம் ஸ்லோவாக வாரத்தில் அட்லீஸ்ட் 1 வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக முதல்ல வாரத்தில் 1 வீடியோ, அதுக்கப்புறம் 2 வீடியோ, அதுக்கப்புறம் 3 வீடியோ வரைய நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் எப்படி போகுது பார்க்கலாம். துபாயை பொறுத்தவரையில் கரெக்டாக அந்த பெடஸ்ட்ரியன் வாக் இருக்கோ அங்கே மட்டும்தான் நடக்க முடியும், அது க்ரீன் இருந்தால் மட்டும்தான், ரெட் இருந்தாலும் போகக்கூடாது. இப்போ ஆப்போசிட்டில் ரெட் இருக்குது பாருங்கள், நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். இதுதான் அந்த மால், தேரா சிட்டி சென்டர் மால், கொஞ்சம் பெரிய மால் தான் அது, துபாயில் இருக்கிற முக்கியமான மாலில் இது ஒரு மால். நமக்கு க்ரீன் விழுந்துருச்சு, நம்ம போயிட்டே இருக்கலாம். தப்பி தவறி கூட வந்து ரெட்டில் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது மஃப்டியில் ஏதாவது சிஐடி இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10,000 ரூபா ஃபைன் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா 10,000 நம்ம பாக்கெட்லேருந்து போயிடும். இந்த ஜீப்ரா கிராசிங் இருக்கு இல்லையா, நம்ம மட்டும் நடந்து போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் கார் வந்தால் கூட நமக்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தியேட்டருக்குள்ள வந்தாச்சு மக்களே, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்களேன். கூட்டமே இல்லை மக்களே, ஏன்னா இன்னும் வரல நினைக்கிற மார்னிங் ஷோனால நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க பாருங்களேன். அந்த 4DX தெரியுதா, இன்னும் ஓப்பன் ஆகலை, நமக்கு ஓப்பன் ஆனால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அப்படியே ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே போயிடும். சீஸ் பாப்கார்ன் லாஜா. தேங்க்யூ மேம். சீஸ் பாப்கார்ன் காட் நீ தி பேக் நாட் ரொக்க ஹ்ம் நோ 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 நீட் வாட் இஸ் ஹியர்
தேங்க்யூ. லார்ஜ் பாப்கார்ன் வாங்கியிருக்கு, ஏன்னா 3 மணி நேரம் படம் இல்லையா, ரொம்ப நேரம் ஆகும். உள்ளே நடந்துச்சு, நான் மொபைலில் தான் டிக்கெட் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல உள்ளே நுழையிறத. நம்ம போக வேண்டிய ஸ்க்ரீன் வந்து 4DX. அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன எஃபெக்ட் இருக்குது நீங்களே பாருங்களேன். மோஷன் எஃபெக்ட் இருக்குது, லைட் எஃபெக்ட் இருக்குது, சென்ட் வரும், அதே மாதிரி விண்ட் எஃபெக்ட் அண்ட் வாட்டர். சீட்டுக்கு வந்துட்டான், ஏன்னா லைட் இல்லாதனால தெரியாது, கிளியராக தெரியாது. இப்போ இந்த சீட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம்யோ என்னென்ன இருக்குன்னு. என்னோடய கால் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த 4DX எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்டுக்காக அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சீட் செட்டப். இது கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம வலது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த எஃபெக்டில் வந்து தண்ணி வரும், நம்ம மேலே வந்து தண்ணியெலாம் வந்து விழும். ஸோ அப்போ நம்ம தண்ணி வேணும்னா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணாம்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான இந்த ஃபீச்சர் இது. இது கூட சேர்ந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கிற அந்த சீட்லேயே அந்த செட்டப் இருக்கும். இது தெரியுதுங்களா, அந்த சீட்லேயும் அதே செட்டப் இருக்குது. சரி, படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பை பை, சியோ. என்ன மக்களே, தியேட்டர் சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு? செமையாக இருந்துச்சா? அது மட்டும் இல்லாமல் அந்த 4D டெக்னாலஜி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக அதை நான் காட்டியிருந்தேன். அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ படம் எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. ஒரு 13 வருஷ உழைப்பு வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டு டக்குன்னு இந்த படம் நல்லா இல்லை, எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொன்னால், அந்த படைப்புக்கு பின்னாடி உழைச்சவங்களோட அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டக்குன்னு இந்த படத்தை வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி டக்குன்னு இந்த படம் வந்து ரொம்ப லென்த்தியான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் படம் அப்படின்னா. அப்போ அந்த 3 மணி நேரம் படம் இருக்க போகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம் இல்லையா? அப்போ இந்த 3 மணி நேரம் நம்ம போய் உட்காந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது படத்தை விட்டு வெளியில் வரும்போது இது வந்து படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொன்னோம்னா அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படைப்புகள் எப்போயாவது ஒரு சில நேரத்தில் தான் வந்து நம்மளை கடந்து போகும். அப்படி கடந்து போகும்போது அந்த படைப்புகளை நம்ம தவிர்க்காமல் பார்த்து ரசிக்க வேண்டியது நம்மளோட மிக முக்கியமான கடமை. அவதாரோட முதல் பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த 2ம் பாகம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, முதல் பாகத்தில் நிறைய சண்டைகள் இருக்கும், ஆனால் 2ம் பாகத்தில் அந்த மாதிரி கிடையாது. 2ம் பாகத்தில் ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்படின்னா, நான் வாழ்கிற இடத்துலேருந்து என்ன ஒருத்தன் வந்து துரத்தி அடிச்சுட்டு அந்த இடத்த வந்து அபகரிக்க முற்படும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த நிலத்தோட தலைவன் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், தன்னோட மக்களையும் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு அவன் என்ன ஸ்டெப் எடுக்கிறான், அதுதான் இந்த மொத்த படத்தோட கதை. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எண்டு வரையாக படம் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சினிமாவை பார்த்துட்டு வெளில வர ஒரு சில பேருக்கு வந்து மனசில் தோணும், என்னடா அது, இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு போனோம், ஆனால் வந்து நார்மலாக ஒரு இந்தியன் சினிமா மாதிரி தானே இருக்குது. சென்டிமெண்ட், அதே மாதிரி வில்லன், அதே மாதிரி ஹீரோ, ஹீரோ துரத்துகிற வில்லன், கடைசியில் வில்லனை ஜெயிக்கிற ஹீரோ, இது ஒரு சாதாரண ஒரு சினிமா பாணி தானே அப்படி தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிற அந்த டெக்னாலஜியை பாருங்கள், அந்த என்ன மாதிரி முறையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவதாரோட முதல் பக்கத்தை வந்து நம்ம குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களோ தெரியாது, ஆனால் 2ம் பக்கத்தை கண்டிப்பாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்டு சீக்வன்ஸை தாண்டதுக்கப்புறம் அந்த சி சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கடல் சார்ந்த பகுதி, அந்த சீக்வன்ஸ் வர்ற பகுதிகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதில் வந்து அந்த கடலில் வர்ற சின்ன சின்ன உயிரினங்கள், அந்த கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணியிருக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏதோ படம் பண்ணால் ஏனாதன்னு பண்ணி முடிச்சுட்டு போகாமல், இது கடலா, இது டீப்சி, அந்த டீப்சியில் இந்த மாதிரி உயிரினங்கள் தான் இருக்கும், இந்த மாதிரி உயிரினங்களோட இந்த மாதிரி, அந்த உயிரினங்கள் கால்கள் இப்படி இருக்கும், கைகள் இப்படி இருக்கும், தலை இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன 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 டீட்டெயிலிங் எல்லாமே. கடலுக்கு அடியில் இருக்கும்போது சில உயிரினங்கள்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மின்னும், அந்த அதுலேயும் ஒரு டீட்டெயிலிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன டீட்டெயிலிங் நிறையா பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. படம் கொஞ்சம் லென்த்தி தான், ஆனால் ஒர்த் டு வாட்ச். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிருக்கு இல்லையா, 13 வருஷமும் ஒர்த் டு வெயிட் தாங்க படம். அப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு தான் வந்து இந்த அவதார் 2
வே ஆஃப் தி வாட்டர். ஒரு சில படத்துக்கு நம்மளே வெயிட் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் தியேட்டருக்கு போயிட்டு தியேட்டர்லாம் போவேன் நான், ஓடிடியில் ரிலீஸ் ஆகட்டா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து போய் பார்க்கணும் அவசியம் இல்லை தியேட்டரில் அப்படின்னு. இந்த இந்த படம் அந்த வகையில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வரிசைப்படுத்த முடியாது. ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லேயோ இல்லை வந்து ஒரு 4D டெக்னாலஜி எனேபிளாக இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் அடையாது.